விண்வெளிக்கு வந்து ராக்கெட் அனுப்புற கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் தாங்க இருக்கு. அந்த வரிசையில நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் ஒரு கம்பெனியும் வந்து இணைஞ்சிருக்குங்க. எஸ் ஆமாங்க, இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச்சே வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. நவம்பர் 18 விக்ரம்எஸ் பெயரிடப்பட்ட ஒரு ராக்கெட்டை தான் வந்து இவங்க விடுதல செலுத்தினாங்க. அதுவும் ஐஎஸ்ஆரோட டைய பிச்சுக்கிட்டு ஐஎஸ்ஆரோட லான்ச்சிங் பேல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த மிஷனை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட்டுக்கு மறைந்த முன்னாள் இஸ்ரோ தலைவராக இருந்த விக்ரம் சராபாய் அவர்களோட பேரை வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்ட இன்ஜினுக்கு வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயோட பேரை வச்சிருக்காங்க. சோ இந்த இன்ஜினோட பேர் வந்து கலாம் 80. அண்ட் இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா 3D பிரிண்டர் முறையில தான் இந்த இன்ஜின் வந்து உருவாக்கியிருக்காங்களாம். ராக்கெட்டோட அவுட்டர் பாடி எல்லாமே பாத்தீங்கன்னா கார்பன் பைப்பரை கொண்டு வந்து தயாரிக்கப்படுதாம். மொத்தமா வந்து ஒரு 6 வரைக்கும் இருக்குமா. அண்ட் வெயிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 500 கிலோகிராமுக்கும் கம்மியா தான் இருக்குமாங்க. இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி வந்து 2018 தான் வந்து தொடங்கப்படுது. இவங்க கம்பெனி தொடங்கின 4 வருஷத்துல வந்து இவங்களுடைய மிஷினை வந்து சக்சஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே.